Exercise 4.2 question number 14. Construct a triangle ABC such that AB is equal to 5.5 cm. Angle C is equal to 25 degree. And the altitude from C to AB is 4 cm. நமக்கு ABC அப்படிங்கிற triangle draw பண்ணணும். அதுல AB அப்படிங்கிறது 5.5 cm. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸா எடுத்துக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம், ரஃப் டயகிராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் டிரா பண்ணிடுறேன். இந்த பேஸை நான் என்னன்னு கன்சிடர் பண்ணோம், தட் இஸ் த ஏ அண்ட் தென் பின்னு கன்சிடர் பண்ணோம். இதோட லென்த் என்னவா இருக்கு, 5.5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிள் சி வந்து 25 டிகிரி. அப்போ சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், அதை வந்து சி அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ ஏ டு சி என்ன பண்ணிடலாம், பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஏல இருந்து சிங்கிற பாயிண்ட்டையும், நெக்ஸ்ட் ஒன் ஏ டு சி டு பிங்கிற பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஆங்கிள் சி என்னவா இருக்கு, தட் இஸ் த 25 டிகிரியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆட்டிடியூட் ஃப்ரம் சி டு ஏபி. அப்போ சியில இருந்து ஏபிக்கு நீங்க லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன லென்த் இருக்கு பாருங்க, விச் வாஸ் த 4 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 4 சென்டிமீட்டர் வச்சு டிரா பண்ணும்போது நமக்கு ஆட்டிடியூட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஆட்டிடியூட் அப்படிங்கிறனால இங்க பர்பெண்டிகுலர் சிம்பிள் நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, சோ ரஃப் டயகிராம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபேர் டயகிராம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பேஸ் என்ன இருக்கு, தட் இஸ் த 5.5 சென்டிமீட்டர். அப்போ என்னோட ஸ்கேல் எடுத்துக்கிறேன். சோ ஸ்கேல் எடுத்துட்டு நான் பிளேஸ் பண்ணிட்டு 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டிரா பண்றேன். ஓகே, அப்போ 5.5 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். எகைன் என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி லென்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. எனக்கு இன்னும் ஒரு மில்லிமீட்டர் வந்து மிஸ்டேக் இருக்கு. அப்போ எகைன் என்ன பண்றேன், தட் இஸ் ஐ எம் ஜாயின் திஸ் ஒன். ஓகே, அப்போ எனக்கு என்னவா இருக்குன்னா, திஸ் ஒன் இஸ் டோட்டல் லென்த் என்னவா இருக்கு, தட் இஸ் த 5.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். திஸ் பாயிண்ட் ஐ எம் டேக் தட் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதோட லென்த் என்ன இருக்கு, 5.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நமக்கு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் த 25 டிகிரி. ஓகே, அப்போ 25 டிகிரியில நம்ம என்ன பண்ணணும், லைன் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடக்டர் எடுத்துட்டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏங்கிற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 25 டிகிரிக்கு நம்ம டிரா பண்ணீங்க அப்படின்னா ஹியர் நமக்கு 25 டிகிரி எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஏ அண்ட் தட் பாயிண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லென்த்தி லைன் டிரா பண்ணிருங்க. அப்போ எனக்கு நான் ஸ்கேலை வந்து அந்த 2 பாயிண்ட்ஸ் டச் ஆகிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ லென்த்தியாக ஒரு லைனை டிரா பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் டிரா பண்ண போகிறேன். அப்போ எகைன் நான் என்ன பண்ணுறேன், என்னோட காம்பஸ் எடுத்துட்டு ஏ அப்படிங்கிற வெர்டெக்ஸில் பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணிவிட்டு ஐ மார்க் த 90 டிகிரி. ஓகே, அப்போ 90 டிகிரிக்கு நான் என்ன பண்ணிடுறேன், மார்க் பண்ணிடுறேன். எஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் ஆகிற மாதிரி என்ன பண்ணிடலாம், ஒரு லென்த்து லைன் டிரா பண்ணிடலாம். ஓகே, அப்போ 90 டிகிரி ஹியர் நான் அந்த 2 பாயிண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், லென்த்தியாக ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆங்கிள் என்ன வந்தது, 25 டிகிரி. திஸ் ஆங்கிள் மேக் த 90 டிகிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த 2 ஏக்கும் பிக்கும் சென்டரில் டச் ஆகக்கூடிய பாயிண்ட், அதாவது பைசெக்டர் நம்ம டிரா பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பைசெக்டர் டிரா பண்ணணும். இப்போ ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் மோர் தென் ஆஃப் நான் எடுத்திருக்கேன். மோர் தென் ஆஃப் எடுத்துட்டு ஏங்கிற வெர்டெக்ஸில் பிளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க் டிரா பண்ணுறேன். ஸோ சேம் அதே லென்த்தில் கீழே ஒரு ஆர்க்கை நான் டிரா பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணாமல் பி அப்படிங்கிற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ஆர்க் டிரா பண்ணுறேன், கீழே ஒரு ஆர்க் டிரா பண்ணுறேன். ஓகே, இந்த 2 ஆர்க்ஸ் என்ன ஆகுது பாருங்க, நமக்கு கட் ஆகுது. ஸோ கட் ஆகலை அப்படின்னா எகைன் நம்ம என்ன பண்ணணும், கட் ஆகிற மாதிரி அந்த 2 ஆர்க்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மேலே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, தெரிஞ்சு கீழே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், ஒரு லைனை டிரா பண்ணிடலாம். ஓகே, அப்போது நம்ம என்னவாக இருக்கு பாருங்க, ஹியர் இந்த 2 பாயிண்ட்ஸ் எனக்கு என்னவாகுது, ஜாயின்ட் ஆகுது. பட் ஆல்சோ எனக்கு சென்டர் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஏரோவிலையும் நான் என்ன பண்ணிடுறேன், லைன் டச் ஆகிற மாதிரி லைனை டிரா பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது பாருங்க, திஸ் பாயிண்ட்ல டச் ஆகுது. இது ஐ எம் டேக் தட் சென்டர் ஓ. ஓகே, இப்போ நம்ம சென்டர் டிரா பண்ணிட்டோம். அப்போ சென்டர் ஓவை யூஸ் பண்ணிட்டு நாம சர்க்கிளை டிரா பண்ணணும். ஓகே, அப்போ சென்டரை ஓவா யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஏவோட லென்த்தை நம்ம ரேடியஸாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ நான் இங்கே வந்து காம்பஸை பிளேஸ் பண்ணி ஏ வரைக்கும் நம்ம பண்ணணும், என்னுடைய பென்சிலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏ ஹியரும் ஏவில் டச் ஆகுது, இங்கேயும் பியில் டச் ஆகுது. அப்போ இந்த 2 நமக்கு டச் ஆகும்போது நமக்கு டயக்ராம் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 2 டச் ஆகிற மாதிரியே நம்ம பண்ணிடலாம், ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிடலாம். ஓகே,
அப்போ நாங்கள் இந்த சர்க்கிள் கொஞ்சம் பிக்கராக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஐ எம் ட்ரா திஸ் த ஹோல் சர்க்கிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு ஆல்டிடியூட் ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு ஆல்டிடியூட் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் த 4 சென்டிமீட்டர். அப்போ என்னோட ஸ்கேல் எடுத்துக்கிறேன், ஸ்கேலில் நான் 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ எக்ஸாக்டாக 4 சென்டிமீட்டர் நமக்கு என்ன ஆகுது, மேப் ஆகுது. ஓகே, அப்போ 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். நமக்கு கொஸ்டின் ஆல்டிடியூட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஆல்டிடியூட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, திஸ் சென்டரில் அதாவது மிட் பாயிண்டில் பாயிண்ட் பண்ணிவிட்டு மேலே நமக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனில் ஆர்க் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணிட்டோம். அப்போ இங்கே டச் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் டு தி பாயிண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதை எப்படி ட்ரா பண்ணலாம்னா, திஸ் பாயிண்ட், ஓகே, இந்த பாயிண்டில் என்னோட ப்ரொடக்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொடக்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எகை நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே 90 டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போது திஸ் 2 பாயிண்ட்ஸ் டச் ஆகிற மாதிரி நம்ம நினைக்கலாம், ஒரு லென்த்தியான ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ லென்த்தியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே கிராஸ் ஆகும், ஹியர் ஆல்சோ கிராஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் கிராஸ் ஆகும். ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், தட் இஸ் த 4 சென்டிமீட்டர். ஓகே, விச் இஸ் த ஆல்டிடியூட். ஓகே, இப்போ நமக்கு சர்க்கிளில் போத் சைட் 2 சைடு எக்ஸிஸ்ட் டச் ஆகிருக்கு. அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம்னா, இது ஏ, திஸ் ஒன் இஸ் த பி. அப்போ இது என்ன ரூவாக இருக்கும், சியாக இருக்கும். இதை நம்ம சி டேஸ் எடுத்துக்கலாம், இது சின்னு கன்சிடர் பண்ணதுனால. ஓகே, நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி வேணும். அப்போ ஏபிங்கிற சைடு இருக்குது, அப்போ சிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ சியிலிருந்து ஏவுக்கு என்ன பண்ணிடலாம் பாருங்கள், லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சியிலிருந்து பிக்கு என்ன பண்ணிடலாம், திஸ் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா, தட் இஸ் த 25 டிகிரி. ஓகே, வேணும் அப்படின்னா நம்ம இந்த டயக்ராம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவோம்னா, இதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இப்படி பிளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும், தட் இஸ் த 25 டிகிரியில் டயக்ராம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே,